ഹലോ ഫ്രണ്ട്സ് വെലകം ടു ജീവ് കിച്ചൻ ഉലഹ ഇന്നിരിക്കും നമ്മൾ പാക പോകുന്നത് கேரட் நன்னாரி சர்பத் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பாருங்களேன் நான் வந்து நன்னாரி சர்பத் பாட்டில் வந்து நமக்கு கடையிலவே வந்து கிடைக்குங்க அடுத்தது ரெண்டு கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லெமன்கா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் புதினா தழை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து உங்களுடைய விருப்பம் தாங்க இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு போதுங்க ரொம்ப வந்து எடுத்துக்க வேணாம் சர்க்கரை ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் வேண்டாம்னு நினைப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஜூஸரை எடுத்துக்குவோங்க ரெண்டு கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சதை போட்டாச்சுங்க அப்புறம் ஒரு சின்னதாக வந்து இஞ்சி துண்டு போட்டிருக்கோம் சும்மா வந்து ஒரு நாலஞ்சு புதினா ஏல இது வந்து நல்லது உடம்புக்கு இப்போ ஏலக்காய் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாங்க அந்த வாசனை ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜூஸரில் தான் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் லெமனை வந்து பிழிஞ்சு அந்த ஒரு லெமனை பிழிஞ்சு அதையும் நம்ம வந்து ஊற்றிடலாங்க நன்னாரி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த வெயில் காலத்தில் வர நிறைய நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் அக்னி இந்த மாதிரிலாம் வர்றது எல்லாத்தையுமே ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணி விடுறோம் அதனால தான் நன்னாரி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஜூஸரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தலாம் கேரட் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படித்தாங்க உடலில் வர நமக்கு வர அந்த பிம்பிள்ஸ்லாம் வரும்போது அந்த ஸ்கின்னை வந்து நமக்கு அழகுப்படுத்தும் இந்த கேரட் வந்து அது இல்லாமல் வந்து ரொம்ப நல்லது ரத்தம் வந்து சீராகும் கேரட் சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஃபேஸ் போடுறதை விட தினம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே போயிடுங்க அதனால தான் இப்போ பாருங்க நான் இருந்து எடுத்து வடிகட்டியாச்சு இப்போ ரெண்டு டம்ளர் எடுத்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாங்க இப்போ வடிகட்டின அந்த கேரட்டு நம்ம ஜூஸ் வடிகட்டினு வச்சோ இல்லைங்களா அதை வந்து நம்ம அதை எடுத்து போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நன்னாரி சர்பத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க வர்ற மாதிரி ஊற்றிருக்கேன் ரெண்டு கேரட்டுக்கு வந்து நாலு ஸ்பூன் வந்து நம்ம நன்னாரி சர்பத் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ ரெண்டு டம்ளரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒவ்வொரு டம்ளார் ரெண்டு ஸ்பூன் வந்து நன்னாரி சர்பத்தை வந்து ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம கேரட் ஜூஸை வந்து இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணால் அந்த ஜூஸை வந்து அதில் போட்டுடலாம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சில்லுன்னு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு சில்லுன்னு தான் குடிக்கணும் போல் இருக்கும் அதனால் உங்களுடைய விருப்பந்தான் அது அதுக்காக நீங்கள் நிறைய ஐஸ் ஐஸ்கியூப்ஸ் போட்டு இந்த நிறைய குடிக்கும்போதும் உங்களுக்கு ஜலதோஷம் இது மாதிரி மாதிரி ஃபீவர் இதாவது வந்துவிடுங்க அதனால பார்த்தே நீங்கள் வந்து போட்டு குடிங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜூஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு போது இந்த ட்ரிங்கை குடிக்கும்போதும் அப்படி ஒரு உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த கேரட் நன்னாரி சர்பத் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு தான் வந்து நீங்கள் வந்து எல்லாமே இதே மாதிரி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஆரோக்கியமான ஹெ நம்மளுடைய நன்னாரி சர்பத் பாருங்களே ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ